நீ வச்சா இடிப்பேன் அப்படின்னு நீங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னா, இடிப்பியா பாப்பா நாங்க வைக்கிறோம் என்ன பண்றோம் பாப்போம்னு அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, இந்த ஈகோ சண்டைக்காக நாங்க இல்ல, இதுக்கு நாங்க வரல, அதிகாரம் இருக்குது நான் வைக்கிறேங்கிறதோ, எனக்கு அதிகாரம் கிடைச்சா இடிப்பேன்னு சொல்றதோ, அதுன்னு சர்வாதிகாரிகளை நீங்க அதுல நான் வச்சா உடப்பேன், நான் மல்லு கட்டுவேன், கடலுக்குள்ள மூழ்கி நின்று ஹெர்குலஸ் மாதிரி வரணும்னு இந்த கதையும் சொல்றேன். நான் வரலான சினிமா நடிகனா என்ன, நான் போய் பஜ்ஜி டயலாக் பேசுறதுக்கு அது இடம் கிடையாது. அது கலைஞரை வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களாங்கிறது இல்லை, ஏத்துக்கிட்ட ஒரு கட்சி இருக்கிறது, மக்கள் இருக்கிறாங்க, அவங்க உணர்வுகள் நீங்க ஏன் புண்படுத்துறீங்க? அது அரசியல் ரீதியாக கலைஞர் எதிர்க்கிறது வேற, விமர்சனத்துக்கு உட்படுத்துறது வேற, நீங்க வன்மமாக கொச்சைப்படுத்துவது வேற. நம்ம நிலைப்பாடு பாசிச எதிர் நிலைப்பாடு தான் பிரதான நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில இருந்தா எதை ஆதரிக்கிறதா மறுக்கிறதா விலகி நிக்கிறதான்றத நம்ம முடிவு செய்யும். நீங்க திமுக வந்து பாசிசத்துக்கு எதிராக எடுக்கக்கூடிய முடிவுகளை நம்ம வரவேற்போம், வலுப்படுத்தும். அது ஒருவேளை பாசிசத்தோட சமரசம் செய்து கொள்ளுது அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்குன்னா அது கண்டிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் செய்யும். காமராஜர் ஆட்சிக்கு வரும்னு பெரியார் முடிவு பண்ணார், அதுக்காக எல்லா வேலையும் செஞ்சார் சரிங்களா. அது காமராஜர் ஆட்சிக்கு வந்த உடனே போராட்டத்தை நிறுத்தலையே அவரு. நம்ம மக்கள் கிட்ட நீங்க ஆட்சியாளர் நான் கேள்வி கேட்க மாட்டேன், பாசிசத்தோட சமரசம் பண்ணும்போது கேட்க மாட்டேன்னு சொன்னா நீங்க வெகு மக்களுக்கு என்ன செய்தி சொல்றீங்க? அப்ப திமுகவில் இப்படி ஒரு மக்கள் விரோத கொள்கை கொண்டவர்கள் இருப்பாங்கன்னா இருப்பாங்க, அது வெகுஜன அமைப்பு. ஆனா அந்த ஆற்றல்கள் தலை தூக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த போர்ஸ் தலை தூக்கி பெருசா வருதுன்னா அது ஏது சண்டை போட வேண்டிய பொறுப்பு நம்மளோடது. திமுக வந்து சில முடிவுகள் எடுத்தாங்க, இப்ப அணுக்கழிவு மையம் அமைப்பதில் எதிர்ப்பு நிலைப்பாடு எடுத்தாங்க, நியூட்ரினோ அமைக்கக்கூடாதுங்கிற நிலைப்பாடு எடுத்தாங்க, தாங்க வரவேற்கிறோம் இல்லைங்களா. அப்ப இந்த சூழலியல் சம்பந்தமா நீங்க எடுத்த முடிவு தானே இது, இதனோட தொடர்ச்சி தானே இருக்கணும் நீங்க. அப்ப அதுல இருந்து நீ விலகும் பொழுது கேள்வி வரதான் செய்யும். நான் குறிப்பிட்ட மக்களுடைய பிரச்சனையை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன், அந்த மக்களால பேச முடியாத விஷயத்த நான் பேசலாம், இல்ல என்னோட சிறப்பா இருக்க பல பேர் பேசலாம். அப்ப என் வேலையை நான் ஒழுங்கா செய்யணும். இது எனக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு அடிப்படையிலோ உடன்பாடு அடிப்படையிலோ நான் கையாள முடியாது, கையாள மாட்டோம், மேய்ப்பதற்கு அது செய்யாது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் அசீஃப். இன்று நம்மோடு மே17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். பிபிசியினுடைய ஆவணப்படம், அதற்கு பிறகு இண்டன்பர்கோடைய ரிப்போர்ட், இது ரெண்டுமே வந்து ஒன்றிய அரசுக்கு பாஜக அரசுக்கு திட்டமிட்டு வெளிநாடுகள் இருந்து ஒரு த்ரெட்டு, அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு இன்னைக்கு பாஜக தரப்புல சங் பரிவார அமைப்புகளை சேர்ந்தவங்கலாம் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? குஜராத் படுகொலையில பிஜேபிக்கு சங் பரிவார் கும்பல் ஆர்எஸ்எஸ் பிஹெச்பிக்கு நேரடியாக பங்கு இருப்பது 20 வருடத்திற்கு முன்பாகவே பேசப்பட்டு அதற்கு பின்னாடி அம்பலப்படுத்தப்பட்டது. ஆவணப்பூர்வமாக டெகல்கா டேப்ஸ்னே வந்துச்சு, வீடியோவே ஆவணப்படுத்தப்பட்டு வெளியே வந்தது. மாயா கோட்நானி அப்படிங்கிற நபரெல்லாம் சிறைக்கு போனதெல்லாம் அதை வச்சு தான் போனது. அப்போ ஆதாரப்பூர்வமாகவே இருந்திருக்கு. அப்புறம் குஜராத்திலிருந்து அப்பொழுது இருந்த காவல்துறை அதிகாரிகள் சஞ்சீவ் பட்டை வந்து பேசினதோ ஸ்ரீகுமார் அவர் பேசினதோ அதெல்லாம் வந்து அதிகாரிக மட்டத்திலிருந்தே வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ அமைச்சரவையில் இருந்த ஹரேன் பாண்டியாவும், அவர் வந்து குஜராத்தினுடைய மோடி ஆட்சியிலே அமைச்சராக இருந்தவர், அவரும் இதை வந்து வெளிப்படுத்தி அம்பலப்படுத்தினா, அதனால ஹரேன் பாண்டியா கொலை செய்யப்பட்டார். இதை தவிர தீஸ்டா செட்டில்மெண்ட் போன்ற மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் இது குறித்து தொடர்ச்சியாகவே பேசிட்டு வந்திருந்தாங்க. அப்போ இந்த கொலையில் இந்த அரசுக்கு பிஜேபிக்கு மோடி ஆட்சிக்கு நேரடியாக பங்கிருப்பது என்பது தெரிந்த ஒன்று, ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இப்போ பிபிசியிலேருந்து வெளியே வருது, இது வந்து வெளிநாட்டில் இருந்து இருக்கக்கூடிய மேற்குலக அரசுகள் இந்த கேள்வி எழுப்புறதுல மோடி அரசு ஏன் பயப்படுது? இப்போ வந்து கிரீன் பீஸ் இருந்தது, ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல்லாம் வெளியே போனாங்க கரெக்டுங்களா, பல்வேறு என்ஜிஓக்கள்லாம் வெளியே போ, நீ எல்லாம் என்ஜிஓன்னா சொன்னாங்க, ஏன் பிபிசி சொல்ல முடியல? இது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ இந்த ஆதாரப்பூர்வமான ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ் வந்திருக்குதுன்னா நாளைக்கு ஐநாவில் இது வந்து திரையிடப்படுதுன்னு வச்சுக்கோங்க, ஐநா மனித உரிமை வேலை விவாதமாக மாற்றப்படுது. இதை பேஸ் பண்ணி இந்த அடிப்படையில் இந்த அறிக்கை அடிப்படையில் விவாதமாக மாற்றப்படுதுன்னா நாளைக்கு மோடியின் மீது அல்லது அன்றைய குஜராத் ஆட்சியாளர்கள் மீது ஒரு சர்வதேச புலனாய்வு விசாரணை வரணும்னு ஒன்று தீர்மானம் வருதுன்னு வச்சுக்கோங்க. மேற்குலக நாடுகளும் இதர இஸ்லாமிய நாடுகள் அதெல்லாம் சேர்ந்து நடக்காது, ஒருவேளை நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. இது வந்து சரி உள்நாட்டில் நீங்கள் விசாரணை கமிஷன் வைங்க, இலங்கையில் ஏமாத்தினாங்களே அந்த மாதிரி வந்து உள்நாட்டு மெக்கானிசம் அப்படிங்கிற வைக்கிங்களோ, அல்லது இன்டர்நேஷ்னல் மெக்கானிசம்னு ஒன்று எமர்ஜ் ஆகுது, அல்லது ஏதேனும் ஒரு நாடு சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதை இங்கிலாந்தே பண்ண முடியும், ஏன்னா இங்கிலாந்துடைய குடிமக்கள் படுகொலை செய்யப்பட்டதை தான் அந்த ஆவணம் பேசலாம். அப்படி ஒரு வேளைக்கு வழக்கு பதிவு பண்ணிட்டாங்கன்னா மோடிக்கு வந்து நெருக்கடி. அப்போ என்னவாகுது, சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறினார்கள் என்கின்ற ஒரு முகாந்திரம் உருவாயிருக்கு. அப்போ வந்து நீங்கள் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமானிட்டியா, அல்லது வெறும் ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸா, அல்லது கிரைம் ஆஃப் ஜெனசைடா,
இனப்படுகொலை செய்தீர்களா, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்தீர்களா, அல்லது சர்வதேச மனித உரிமைகளை விதிகளை மீறினீங்களா, இப்படிங்கிற பிரிவுகளில் ஒரு விசாரணையும் வழக்கம் வந்துச்சுன்னா மோடியினுடைய மதிப்பு சர்வதேச மட்டத்தில் காலியாகும். இது இந்தியாவுக்கு நெருக்கடி கிடையாது, இது இந்தியாவுக்கு நெருக்கடி கிடையாது, மோடிக்கும் பிஜேபிக்கும் நெருக்கடி. அப்ப இந்த அடிப்படையில் நாளைக்கு ஆர்எஸ்எஸ் மீது தடை கொண்டு வர முடியும், ஆர்எஸ்எஸ் சர்வதேச அமைப்புகள் மீது தடை கொண்டு வர முடியும். ஏன் அமைதி அடக்கி வசிக்கிறாங்க, ஏன் அடக்கி வசிக்கிறாங்க, சரிங்களா? அப்ப இது என்னன்னா, இது நாளைக்கு இதனுடைய நகர்வுகள் இருக்குல்ல, இது வந்து செட் த பால் அண்ட் ரோலிங் சொல்லுவாங்க இல்லையா, உருட்டி விட்டாங்க பந்த, உருட்டி விட்டுருக்குறாங்க, இது கண்டிப்பா உருளும். இது பிரிட்டன் விரும்புதோ இல்லையோ, நாளைக்கு மனித உரிமை அமைப்புகள் இது குறித்து பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு ஆவணப்படம் வந்துருச்சு இல்ல, இது நாளைக்கு நகர ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? அப்ப மோடிக்கு நெருக்கடி உண்டு, எப்படினா நெருக்கடி உண்டு. அவங்க பயப்படுறது அதான், இதுதான் சர்வதேச சதி, இந்தியாவின் மீது தாக்குதல், இவங்க பேய் கதை பேசுறானுங்கல்ல. இதுக்கு பின்னாடி என்னன்னா, நாளைக்கு மோடிக்கு நல்லா இருக்குது. என்றைக்குமே வந்து ஏகாதிபத்திய அரசுகள் அவர்களுடைய விருப்புக்கு சில வேலைகளை பண்ணுவானுங்க, அதை நம்மளுக்கு பயன்படுத்திக்கூடிய விஷயங்களை பயன்படுத்திக்கிறதா இல்லைங்களா, நியூரம்பர்க் ட்ரையலை பயன்படுத்திக்கிட்ட மாதிரி பயன்படுத்திக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி ஒரு பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சர்வதேச மட்டத்தில், சரிங்களா? அப்போ அந்த அதனால் அவர் பயந்து போய் உட்காந்துருக்காரு. அது தேர்தல் வரப்போகுது, 24 தேர்தல் வரப்போகுது, என்ன முடிவு எடுக்க போதும் நம்ம பார்க்கணும். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு மெரினா கடற்கரையில் கடற்கரைக்குள்ளே வந்து அவருடைய நினைவாக ஒரு பேனா நினைவு சின்னம் வைப்பது, இது தொடர்பாக சமீபத்தில் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடந்துச்சு, அது நீங்களும் கூட கலந்துக்கிட்டீங்க, பலரும் கலந்துக்கிட்டாங்க, பல கட்சி பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள். அப்போது அதில் பேசும்பொழுது முதல்ல வந்து உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன், உங்கள் அமைப்பினுடைய நிலைப்பாடு என்ன அந்த நினைவு சின்னம் அமைப்பு தொடர்பாக? நினைவு சின்னங்கிற இடத்துல கூட இல்லை, நீங்கள் இந்த நம்மளுடைய கடற்கரை வந்து ரொம்பவும் சென்சிட்டிவான கடற்கரை, இது வந்து கடல் அரிப்புல இருந்து எல்லா பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு. இந்த கடற்கரையில் கடல்ல எந்த கட்டுமானங்களும் வேணாம் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அது நினைவு சின்னமா, அனல் மின் நிலையமா, அணு மின் நிலையமா, ஒரு பெரிய கோல் செட்டி கட்டுறதா, அதெல்லாம் இல்லை. எதுவாக இருந்தாலும் இந்த கடல் வந்து அரிப்புக்கு உள்ளாகிக்கிட்டு இருக்கக்கூடிய கடல், வெகு மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, ஈசிஆர்னு ஒரு ரோடு போட்டிருக்கிறாங்க, இங்க இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. கடற்கரைகளுக்கும் இந்த ஈசிஆர் சொல்லக்கூடிய இந்த சாலைக்கு நடுவில் கிட்டத்தட்ட அதிக வச்சு 2 கிலோமீட்டர் அல்லது 1.5 கிலோமீட்டர் அளவு தான் நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்புக்குள்ளே மீன் ஒன்று சுருக்கப்பட்டிருக்கிறான், சரிங்களா? இப்போ கடல் வர ஏரி வந்துட்டே இருக்குது, சரிங்களா? நீங்கள் இதை தாண்டி அந்த பக்கம் போனால் சமவெளி உங்களுக்குள்ள வர்ற மாதிரியான பிரிவு வந்துருச்சு. இப்போ அப்போ இவனை மறுபடியும் நெருக்கடிக்குள்ளாகக்கூடிய இந்த நடவடிக்கை வேண்டாம் என்பதான் நம்மளுடைய நிலைப்பாடு. அப்போ நினைவு சின்னம் வேணுமா வேணாமாங்கிற இடத்துக்குள்ள நாங்கள் போகலை. இந்த கடலுக்குள்ளே இந்த கட்டுமானத்தை நீங்கள் கட்டுறீங்க, இதுவே நீங்கள் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் வயலேஷன் வருதுன்னு தான் சில பேர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க, சரிங்களா? அது வந்து ஒருவேளை நாளைக்கு அப்படி வயலேஷனாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகள் கட்டடங்கள் கட்டிட ஆரம்பிக்கலாம், இதை அடிப்படையாக காரணமாக கொண்டு வச்சிடலாம். அப்போ நினைவு சின்னம் அமைக்கிறதுனுடைய அடுத்த அடிப்படையை வந்து என்னென்னா, உங்களுக்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை நினைவு கூறுவது, சாதனையை நினைவு கூறுவது, அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறதுன்னு ஒன்று வரும். அந்த பர்பஸ், சரிங்களா? அந்த 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 கார் நோக்கம் வந்து ஒரு இந்த சிலை வைக்கிறோம் வருமா அப்படின்னா, எனக்கு அதை விட ஒரு நிறைய வழிமுறைகள் இருக்குது தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த நோக்கம் பார்த்தா தனி விவாதம், அது நான் அதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் இந்த கடற்கரையில் இந்த கடலில் கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிறதுனா, இது வைக்கிறதுனால அந்த நோக்கம் நிறைவேறுமா நான் கேட்குறேன். அப்போ ஏற்கனவே இந்த கடல் பிரச்சனையாக இருக்குது, வேற ஏதாவது சிக்கல் வருது, சரி நீங்கள் வச்சு நாளைக்கு சிக்கல் வருதுன்னா யாரு கிட்ட பேர் அப்புறம் இடிக்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். அப்புறம் எடுக்கணும்னு நிலைமை வருதுன்னா யாருக்கு வந்து தப்பாக போய் நிற்கும்? அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து மீனவர்கள் பேசினாங்க, நீங்கள் இது குறித்து உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இது பற்றியான தகவல் எங்களுக்கு அந்த நிலைப்பாடுகள் தான் இருந்தோம். இது எதுக்கு தேவையில்லாத அங்கே கொண்டு போய் வைக்கணுங்கிற அவசியம் இல்லையே, நீங்கள் வேறு ஏதாவது வைங்க, நாளைக்கு தவறான முடியும். ஏன்னா திமுக வந்து சில முடிவுகள் எடுத்தாங்க, இப்போ அணுக்கழிவு மையம் அமைப்பதில் எதிர்ப்பு நிலைப்பாடு எடுத்தாங்க, நியூட்ரினோ அமைக்கக்கூடாதுங்கிற நிலைப்பாடு எடுத்தாங்க, இது நம்ம போராடின பிரச்சனைகள். கெயில் இதில் வந்து மீத்தேன் இதில் வந்து இப்போ குழாய் அமைக்கிறது அல்லது தோன்றது புது எக்ஸ்கவேஷன்ஸ் இது பண்ணுறது, குழாய் போடுறதை தடுக்கிறது பாதுகாக்கப்பட்ட மண்டலத்தில் அவங்க முடிவு எடுத்தாங்க, வரவேற்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த சூழலியல் சம்மந்தமாக நீங்கள் எடுத்த முடிவு தானே இருக்குது, அப்போ இதனோட தொடர்ச்சி தானே இருக்கணும். நீங்கள் இப்போ வந்துங்க அரசு அப்படிங்கிறது வந்து ஆட்சியாளர் நினைக்கிறது மட்டுமே இல்லை, இன்றைக்கி கொள்கை வகுப்புறதில் வெகு மக்கள் பங்கேற்பு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சிறு சிறு அமைப்புகள் எங்களை போன்ற அமைப்புகளுடைய வேலை என்ன, கொள்கை திட்டம் ஒரு அரசுடைய கொள்கை திட்டம் வடிவமைக்கப்படுறதுல மக்களுடைய சார்பு கருத்துக்களை உள்ள கொண்டு போய் சேர்க்கிறதா எங்கள் வேலை. அப்போ வெறும் ஆட்சியாளர்கள் மட்டுமே ஒரு ஆட்சி நடத்தலை, வெகு மக்களோட பங்கேற்பும் நடக்கணுங்கிறதா நாங்கள் கேட்குறோம், சரி? அப்போ நீங்கள் ஒரு கொள்கை திட்டத்தில் வர்றீங்க, அப்போ அதுலேருந்து நீங்கள் விலகும் பொழுது கேள்வி வரதான் செய்யும், நாங்கள் அந்த புள்ளியிலேருந்து கேட்குறோம். இப்போ நீங்கள் இந்த மூணையும் எடுத்துருக்கிறீங்க இல்லையா,
அப்போ இந்த இடத்துல வந்து மறுபடியும் நீங்கள் ஏன் அதிமுக அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க? உப்பூர் அனல் மின் நிலையம் பிரச்சனைக்குரியது, செய்யூர் அனல் மின் நிலையம் சிக்கலுக்குரியது, இந்த இதெல்லாம் எதிர்த்து நின்னோம். அப்புறம் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட்டு நாகப்பட்டினத்தில் வந்தது, எதிர்த்து நின்று பேசணும் சரிங்களா. அப்புறம் காரைக்காலில் அது வந்து புதுச்சேரிக்கு கீழே வர்றது, அங்கே துறைமுகத்தில் வரக்கூடிய கோல் நிலக்கரி அதனால் வரக்கூடிய சிக்கல், அப்போ இதையெல்லாம் பேசியிருக்கிறோம். இதில் வந்து உடன்பட்டு நின்ன நீங்கள் ஸ்டெர்லைட்லையும் நீங்கள் உடன்படுறோம் நீங்கள் சொன்னீங்க. அப்புறம் கொள்கை திட்டத்தை கொண்டு வரப்போ அந்த கொள்கை திட்டத்தை நெறிப்படுத்துறதுல அமைப்புகளை பங்கிருக்க தான் செய்யும். இது வந்து திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம், திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல இல்லை, மக்கள் சார்ந்த ஒரு கொள்கை நெறியை வலுப்படுத்துறோம். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே பேசத்தானே செய்கிறோம், எந்த கட்சி வந்தாலும் பேசதான் செய்யணும். உடனே நீ திமுக ஆதரவுன்னு உத்தர குத்துறதுக்காக இந்த வேலையை நாங்கள் செய்யலை, எங்களுக்கு அவசியமும் கிடையாது. சரி, ஒரு அரசு பேசுதுன்னா அந்த அரசு பேசலாம், ஒரு அரசு பேசவே மறுக்குது அப்படின்னா எடுத்து போராடலாம். இப்போ சரி தவறுன்ற அடிப்படையில் தான் திமுக அரசினுடைய இந்த நடவடிக்கையை நீங்கள் ஆதரிப்பதா எதிர்ப்பதான்ற ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். இல்லை, ஆதரவு எதுக்குறதுனா என்னன்னா மக்கள் சார்ந்த கோரிக்கைகளை அவங்க சரின்னு சொல்றேன்னா வரவேற்கிறோம் சரிங்களா. மக்கள் சார்ந்த கோரிக்கைகளில் எதிர்நிலைப்பாடு எடுக்கிறாங்க, வேங்க வகையில் பண்ணாலும் எங்களுக்கு கடுமையான முரண்பாடு உண்டு, எதிர்க்கிறோம், கடுமையாக எதிர்க்கிறோம். அது வந்து தவறான ஒரு முன்னுதாரணமாக மாறிடுச்சு. தலித்துகள் மீது நாங்கள் என்ன பண்ணலாம், எவனும் கேள்வி கேட்க முடியாங்கிற இடத்துக்கு நீங்களே கொடுத்துட்டீங்க. மலத்தை கலந்தோட ரெண்டாவது நாள் பிடிச்சி ரெண்டு உள்ளதுக்கு போட்டிருந்தீங்கன்னா அடுத்த பயம் வந்துருக்கணுமா இல்லையா? அப்போ அங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அது பெரிய குற்றமாக நான் பார்க்குறேன். அப்ப நாங்க வந்து மக்கள் சார்ந்த ஒரு விஷயத்துல தான், எந்த அரசு வந்தாங்க மக்கள் சார்ந்த ஒரு நலன் செய்வதற்காக அந்த அரசிடம் பேசலாம், உரையாடலாம், போராடலாம், சமரசம் செய்யலாம், என்ன வேணா செய்யலாம், மக்களுக்கு நலன் நடக்கிறதா தான் பண்ணலாம். எனக்கு தனிப்பட்ட ஈகோ சண்டை இல்லை, எனக்கும் திமுக அரசுக்கும் எனக்கும் அதிமுக அரசுக்கும் தனிப்பட்ட ஈகோ சண்டை இல்லை, அதுக்காக நான் வரல. நான் குறிப்பிட்ட மக்களுடைய பிரச்சனையை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன். அந்த மக்களால் பேச முடியாத விஷயத்த நான் பேசலாம், இல்லை என்னோட சிறப்பாக இருக்க பல பேர் பேசலாம். அப்ப என் வேலையை நான் ஒழுங்காக செய்யணும். இது எனக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு அடிப்படையிலோ உடன்பாடு அடிப்படையிலோ நான் கையாள முடியாது, கையாள மாட்டோம், மேய்ப்பதற்கு அது செய்யாது சரிங்களா. நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக வர்றோம், சொல்கிறோம், இதுதான் நாங்கள் எடுக்க முடியும், இப்படிதான் ஒரு இயக்கங்கள் இயங்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இது கடந்த காலத்தில் வந்து ரெண்டு ரெண்டு துருவமாக இருக்கிறது, மூணு துருவமாக இருக்கிறது வந்து தமிழர்களுக்கு எதிராக போய் நிற்கிது, வெகு மக்களுக்கு எதிராக போய் நிற்கிது. தேர்தலை சண்டை போடுங்க, மற்ற இடத்துல எது சாதிக்கணுமோ அதை சாதிக்கணும்ல. இப்போ ஒரு அரசியல் களத்தில் செயல்படக்கூடியவர்கள் எந்த முரண்பாடு முதன்மையானது அப்படின்றத பார்த்து அதன் அடிப்படையில் யாரோடு கூட்டு சேர்றது, யாரை தற்காலிகமாக நண்பராக சேர்த்து கொள்வது, இந்த அடிப்படையில் தான் எல்லா இயக்கங்களுமே இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்து, இன்னைக்கு ஃபேசிசத்தை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. இன்க்ளூடிங் நம்ம சொல்லலாம், இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முற்போக்காக இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், வெளிப்படையாக சொல்றதா இடதுசாரிகளாக கூட இருக்கட்டும், அவர்களுடைய நிலைப்பாடும் கூட திமுகவை வெளிப்படையாக எதிர்ப்பது அப்படின்றது நாம் ஏதோ ஒரு வகையில் ஃபேசிசத்திற்கு இல்லை ஃபேசிசத்தினுடைய ஆதிக்கத்திற்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்காக எடுப்பது போல அமைந்து விடும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த மைண்ட் செட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது அவ்வளோ சமரசம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு ஆட்சி ஃபாசிசத்துக்கு எதிராக இயங்குதுன்னா அந்த ஆட்சி ஆதரிக்கலாம், அது ஃபாசிசத்தோட சமரசம் செய்யுது அப்படின்னாலும் அங்கே எடுத்து தான் நிற்கணும். நம்ம நிலைப்பாடு ஃபாசிச எதிர் நிலைப்பாடு தான் பிரதான நிலைப்பாடு, அந்த நிலைப்பாட்டில இருந்தால் எதை ஆதரிக்கிறதா மறுக்கிறதா விலகி நிற்கிறதான்றதை நம்ம முடிவு செய்யணும். நீங்க திமுக வந்து பாசிசத்துக்கு எதிராக எடுக்கக்கூடிய முடிவுகளை நம்ம வரவேற்போம், வலுப்படுத்துவோம் தெரியல. அது ஒருவேளை பாசிசத்தோட சமரசம் செய்து கொள்ளுது அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்குன்னா அது கண்டிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கதான் செய்யுது. காமராசர் ஆட்சிக்கு வரும்னு பெரியார் முடிவு பண்ணார், அதுக்காக எல்லா வேலையும் செஞ்சார் சரிங்களா. அது காமராஜர் ஆட்சிக்கு வந்த உடனே போராட்டம் நிறுத்தலையே, அவரு தீவிரமா தான் போராடினார் இல்லைங்களா. அப்ப அதனால நம்மளுடைய வேலை எதுவோ அந்த வேலையை செய்வோம். அதாவது என்னன்னா, பாசிச எதிர்ப்புங்கிறதுங்க ஆட்சியாளர்களை நெறிப்படுத்துறது மட்டும் இல்லை, மக்களை தயார் பண்ணுவது. மக்கள்கிட்ட நீங்க ஆட்சியாளர் நான் கேள்வி கேட்க மாட்டேன், பாசிச்சத்தோட சமரசம் பண்ணும்போது கேட்க மாட்டேன்னு சொன்னா நீங்க வெகு மக்களுக்கு என்ன செய்தி சொல்றீங்க? நீ ஏதோ ஒரு வகையில் பாசிச்சத்தோட சமரசம் செய்து கொள்றத மக்கள்கிட்ட நீங்க வந்து சொல்லி பாசிசத்தோடு சமரசம் செய்து கொள்வது அப்படின்ற மாதிரி இதை புரிந்து கொள்ள முடியுமா? இப்போ கலைஞருக்கான இந்த ஒரு சிலை வைப்பதையும் சரி, இல்ல வேங்கவேல் பிரச்சனையும் சரி, இந்த பிரச்சனைகள்லையும் கூட எதிர்வினை ஆற்றுவது அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மாவோ பேசுவோம், அவங்க ஆட்சி புரட்சி வந்தாலும் கூட கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள கூட எதிர்சக்திகள் இருந்தது, அதுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்த வேண்டியது. எல்லா காலகட்டத்திலும் எல்லா கட்சிகளும் புரட்சிகர கட்சியாகவே இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் அதற்குள்ளாக சமரச ஆற்றல்கள் இருக்கும், சந்தர்ப்பவாத ஆற்றல் வரதான் செய்யும். அது திமுகவுக்குள்ளே இருக்கும், திமுகவுக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த ஆற்றல்கள் தலை தூக்கும் பொழுது, சந்தர்ப்பவாத ஆற்றல்கள் தலை தூக்கும் பொழுது நீங்கள் எதிர்த்து பேசி தான், அது பொறுப்பு.
மாவோவே அவருடைய அமைப்புக்குள்ளார் அப்படி ஒரு விஷயங்கள் வந்த போல எதிர்த்திருக்கிறாரு. லெனின் பேசியிருக்கிறாரு, உலகத்திற்கு எல்லா தலைவர்களுமே பேசி தானே செஞ்சிருக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ நீங்கள் கியூபா புரட்சியில் இருந்த ஃபிடல் புரட்சியின் போது இருந்தவங்க செய்த தவறுகள் கண்டிக்கிறதுக்கு சிறையில் போட தானே செஞ்சிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நடக்கும். அப்போ சந்தர்ப்பவாதமாக இருக்கக்கூடியவங்க, மக்கள் விரோதமான கொள்கைகளை எடுக்கக்கூடியவர்கள் ஒரு காலத்தில் நம்ம கூட தோழலாக இருந்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வெகு மக்கள் நலன் அடிப்படையில் தான் நான் முடிவெடுக்க முடியுமே உடைய. ஒரு காலத்தில் எங்க கூட நின்று போராடினா அவனும் புரட்சிக்கிறதுக்கு பங்களிச்சாங்கிறதுக்காக மட்டும் இன்றைக்கு மக்கள் விரோதியை போகும்பொழுது ஆதரிச்சிட முடியாது. அப்போ திமுகவில் இப்படி ஒரு மக்கள் விரோத கொள்கை கொண்டவர்கள் இருப்பாங்கன்னா இருப்பாங்க, அது வெகுஜன அமைப்பு. ஆனால் அந்த ஆற்றல்கள் தலை தூக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபோர்ஸ் தலை தூக்கி பெருசாக வருதுன்னா அது ஏது சண்டை போட வேண்டிய பொறுப்பு நம்மளோடது. அதை நீங்கள் செய்யலை அப்படின்னால் சரிங்களா, உங்களுக்கு எதிர்கட்சி யார் நிற்பா? அண்ணாமலை தான் நிற்பார். அப்போ இது வந்து மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கு தான் உண்மையாக இருக்கணுமே ஒழிய கூட்டணிக்கு உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. தேர்தலுக்கு தாங்க கூட்டணி சரிங்களா. அப்போ அது ரெண்டாவது எங்களுக்கு இன்னொரு கருத்து இருக்குது என்னன்னா, ஃபாசிச எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலை திட்டம் வந்து மக்களிடம் அது பயிற்சி கொடுக்கறது, மக்களிடம் அது குறித்து பேசுவது, மக்களை அரசியல்படுத்துறது அரசியல் திட்டம். மக்கள் தாங்க எதிர்கொள்வான். ஃபாசிச தேர்தலெலாம் நீங்கள் வீழ்த்த முடியாது இல்லையா, ஃபாசிச தேர்தலெலாம் நீங்கள் வீழ்த்த முடியாது. அதுக்கு மக்கள் தான் தயாராகி நிற்கணும், மக்கள் தான் எதிர்கொள்ளி நிற்கணும். அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டே போவோம். என்ன இப்போ பிரச்சனைனா, அந்த ஃபாசிசத்துக்கு எதிரான பிரச்சாரம் செய்வதை திமுகவில் இருக்கக்கூடியவர்களும் அதிகார வர்க்கம் பெரிய அளவு பாசிசமா மாறி இருக்குது, அது தடுக்குது. அது தடுக்குது, எங்க கூட்டங்களை ரத்து பண்றது, அனுமதி மறுக்கிறது, நினைவேந்தலுக்கு அனுமதி மறுக்கிறது, இதெல்லாம் தடைச்சு நடந்துட்டே போயிட்டு இருக்கு. அண்ணாமலை நினைவேந்தல் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறான் சரியா, கூட்டம் போட்டு மத்தவங்க நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறான் சரியா, நாங்க கடற்கரையில போய் மெழுகுவர்த்தி ஏந்துறதுக்கு அனுமதி மறுக்கிறான் சரிங்களா. அப்போ ஒரு அவனுக்கு வந்து ஒரு அதிகார வர்க்கத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த அதிகார வர்க்கம் இப்படி இயங்குறத கேள்வி கேட்டு அதை வந்து தடுத்து மாற்றக்கூடிய ஆளுமை ஆட்சியாளர்களுக்கு வரும். அது நான் குறைவாக இருக்கிறத நான் பார்க்குறேன், அதை நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன். அது அதனால தான் அதான் வேங்கவயல் பிரச்சனை. வெங்கவயல் பிரச்சனை நேரடியாக முதலமைச்சர் அங்கே போயிருந்தார் அப்படின்னா, ஏன்னா உங்கள் குடிமக்கள், உங்கள் குடிமக்கள் உங்களுக்கு வரி கட்டுறவன், அவனுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குதுன்னா நான் உங்களோட நிற்கிறேன்னு போய் நிற்க வேண்டியது முதல்வர். நீங்கள் வந்து இருளர் வீட்டுக்கு போனீங்க, மற்ற வீட்டுக்கு போனீங்க, வரவேற்போம். ஆனால் அந்த மாதிரி ஒன்று கடந்த காலத்தில் இல்லை, அது புது விஷயங்களாக வருதுன்றப்ப அது வெறும் சிம்பாலிக்காக மட்டும் இருந்திருக்குதே அப்படிய. இப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்போமா இல்லையா, உண்மையாலுமே ஒரு பாதிப்பு வரும்பொழுது நீங்கள் வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தாருன்னா வேங்க வயலுக்கு வந்திருந்தாங்கன்னா, இல்லை உயர்மட்ட அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர் நேராக வந்திருந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கும், சமூக விரோதிகளுக்கு எவ்வளோ பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கும், அங்கே வேலை செய்யாத அதிகாரிகளுக்கு எவ்வளோ நெருக்கடியை கொடுத்துருக்கும். அதுதான் மக்களாட்சி. அப்ப அந்த இடத்துல செய்யலன்னு கேள்வி கேட்டுதான் ஆகணும். மக்கள் கருத்துக்கு கூட்டத்துல உங்களை தாண்டி மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் பேசினாங்க, அதுல சீமான் அவர்கள் பேசும்பொழுது நீங்கள் முடிந்தா சிலையை வச்சு பாருங்க அந்த பேனா சிலையை நான் வந்து உடைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரியான இந்த கருத்துக்களை நீங்க எப்படி பாருங்க? நம்ம வந்து ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஒரு இடத்துல போய் பேச போறோம், மக்கள் ஜெயிக்கணும், அதுக்கு நம்ம தோத்த கூட பரவாயில்ல. மக்கள் ஜெயிக்கணும், நான் தோக்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, அது என் சுயமறை இழக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா. ஆனா அது எனக்கு ரெண்டாவது பட்சம்தான், எனக்கு அவங்களுக்கு மன ஈகோ சண்டையை தான் நான் பார்ப்பேன். நீ பெரியாளா நான் பெரியாளான்னு மல்லு கட்ட ஆரம்பித்தோம்னா பாதிக்கப்படுறது மக்கள். நீ வச்சா இடிப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னா, நீ இடிப்பியா பார்ப்போம், நாங்கள் வைக்கிறோம், என்ன பண்ணுறோம்னு பார்ப்போம்னா அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, இந்த ஈகோ சண்டைக்காக நாங்கள் இல்லை, இதுக்கு நாங்கள் வரலை, அதிகாரம் இருக்குது நான் வைக்கிறேங்கிறதோ, எனக்கு அதிகாரம் கிடைச்சான்னு இடிப்பேன்னு சொல்கிறதோ, அதுன்னு சர்வாதிகாரிகளை நீங்கள் நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்களா? அப்படி நாளைக்கு இவர் அதிகாரத்துக்கு வந்து இடிக்கிறேன்னா கூட மக்களை ஒத்துக்கிட்டா தான் இடிக்கணும், புரியுதுங்களா? இதே மாதிரி கருத்து கேட்பு கூட நீங்கள் நடத்தணும், இடிக்கலாமா வேண்டாமான்னு. நான் வேணா இடிப்பேன் அப்படின்னா அன்னைக்கு கருத்து கேட்பு வைப்பீங்கல்ல. அப்போ இந்த இது வந்து இதுக்கு எதிர்வினியை ஆட்டுறதும் தப்பாக தான் நான் பார்த்துருக்கேன். நான் இது பெரிய தப்பு, இந்த பிரச்சனை வேறையா திசை திருப்புறது. இது கலைஞரவர்களுக்கு நினைவு சின்னம் வேணுமா வேண்டாமாங்கிற விவாதம் அல்ல, கடலில் வைக்கிறதா வேண்டாமாங்கிற இடம். நாங்கள் அதான் சொல்ல கடலில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த அடிப்படையில் முடிவிடுங்க. நான் எங்களுக்கு என்ன சிக்கல், எங்களுக்கு என்ன இதுன்னா, சரி இந்த இடத்துல வைக்காதனா கொண்டு கொண்டு போய் 10 கிலோமீட்டர் தள்ளி கடலில் வைப்பான்னு வச்சானா, சரி இப்போ இங்கே தானே உனக்கு பிரச்சனைனா ஒன்றும் தள்ளி உள்ள வைக்கிறேன், 1.5 கிலோமீட்டர் தள்ளி உள்ள வைக்கிறேன்னு சொன்னாங்கன்னா, அதனால சொல்ல இந்த கடல் இப்படி பிரச்சனையாக இருக்குது, இது கவனம் எடுங்கன்னா கடலில் வேண்டான்னு அர்த்தம், அது ஸ்ட்ரக்சர்ஸ் வேணான்னு அர்த்தம். அதுக்கு நான் வச்ச உடப்பேன், நான் மல்லு கட்டுவேன், கடலுக்குள்ளே மூழ்கி நின்று ஹெர்குலஸ் மாதிரி கவர்னா, இந்த கதையும் சொல்கிற நான் வரல, நான் சினிமா நடிகனா என்ன நான் போய் பஜ்ரேலாக்கு பேசுறதுக்கு, அது இடம் கிடையாது. அது அரசியல் அப்படி கிடையாதுங்க, அது எல்லாமே ஸ்டண்டாவோ சீனாவோ ஒரு ஹீரோவோ சிங்கிள் டயலாக் டெலிவரி பண்ணுறதுக்கு ஓங்கி அடித்த 1.5 டன் சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. 1.5 டன் என்ன நடக்குது தெரியும், ஒரு மனுஷன் எதை செய்ய முடியுன்றது தெரியும், புரியுதுங்களா? அது சினிமாவில் பார்க்கலாம், ஆனால் ஒரு யதார்த்த அரசியலை மக்கள் சார்ந்து தான் எடுக்கணும். அதில்
நீங்க திமுக அரசு அதை கொண்டு வரணுங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்குன்னா அந்த முடிவை தர்க்க ரீதியா கேள்விக்குட்படுத்தி நாங்க என்ன விரும்புறோம்னா அது திமுக தரப்பினரே வந்து இல்லப்பா சரி மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள நீங்க கன்வின்ஸ் பண்ணணும்ல. எதிரி வெல்றதா தானே தேசிய தலைவர் பிரபாகரன், அவங்க அரசியல நீங்க பேசுறேன்னு சொல்றீங்க, நாங்களும் அந்த அரசியல தான் நிக்கிறோம் சரிங்களா. கோப்பைக்கடுவன்னு ஒரு பெரிய தளபதி, அவர் வந்து இவங்களுடைய கண்ணிவெடி தாக்குதலில் கொலை செய்யப்பட்டார், கொல்லப்பட்டார் 92ல என்னோ. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் கழித்து ஒரு தாக்குதல் நடத்தப்படுது, அது வந்து கோப்பை குடும்பத்தோட குடும்பம் அங்கே குடியிருக்கிறாங்க, அதில் ஒரு நினைவு சின்னமும் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் நான். அப்போ எங்க என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க குடும்பத்திற்கோ அந்த சின்னத்துக்கோ அந்த பிரச்சனை வரகாமல் தாக்குதல் நடத்துங்கன்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இது பதிவாக இருக்குது, இது பதிவாக இருக்கு சரியா. விடுதலை புலிகளோட அரசியலை ஆதரிக்கக்கூடிய நாங்கள், நாங்கள் விடுதலை புலிகளை நாங்கள் தான் சொல்கிறோம், நீங்கள் எப்படி இதை வந்து ஒத்துக்கிறீங்க? இதே போல் பிரேமதாசன் மிகப்பெரிய அளவுக்கு அழிவு வேலைகளை செய்தார், மிகப்பெரிய யாழ்ப்பாணத்தில் இருந்து எல்லா இடத்தையும் நடந்தது. ஒரு கூட்டத்தில் பிரேமதாசாவினுடைய பிறப்பு, அவங்க அப்பாவோடைய வேலையை, அவர் ஒரு தொழிலாளியாக இருந்தவர், அதை கொச்சைப்படுத்தி ஒருத்தர் மேலே பேசுகிறார். உடனடியாக புலிகளுடைய தளபதிகள் அன்னைக்கு இவர் ஆண்டன் பாலசிங்கம் வந்திருக்கார், உடனடியாக கூட்டத்தை நிறுத்த சொல்லி அவரை இறக்க சொல்லி இறக்கி இவர் மேலே ஏறி அதை வருத்தம் தெரிவித்து எங்களுக்கு அரசியல் ரீதியாக தான் நாங்கள் எதிரியாக பார்க்க முடியுமே கூட இந்த மாதிரி சொல்லுவதை நாங்கள் மறுக்கிறோம்னு வெளிப்படையாக பண்ணணும், பதிவாக இருக்கிறது. யாரையும் இழிவுபடுத்துறது நம்ம வேலை இல்லைங்க, அதுக்கு நம்ம வரல. எதிரியாக இருந்தாலும் கூட உங்கள் கருத்திற்கு வென்றெடுக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை அறம் நம்மளுக்கு வேணும். மே 17 இயக்கத்துக்கு அது இருக்கதான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் நாங்கள் ரொம்ப நிதானமாக நாங்கள் வந்து இது இப்படி செய்யணுன்ற விரும்புகிறோம். அது ஒரு கொள்கை திட்டமாக எடுங்க நாங்கள் வந்து விரும்புகிறோம். திமுக அரசு அது கொள்கை திட்டமாக எடுங்கன்னு தான் கேட்குறோம் நாங்கள். அதுதான் நான் வந்து அரசியலாக தமிழ் தேசிய அரசியலாக நான் வந்து அது பார்க்குறேன். எதிர்த்தரப்பாக இருந்தாலும் கூட அவங்கள உரையாடலாம், விவாதிக்கலாம் சரியா, வென்றெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், அதை அழுத்தத்தை கொடுப்போம். அவங்க புரிஞ்சிக்கலையா மக்களை திரட்டுவோம், போராட்டம் நடத்தலாம், போராட்டம் மூலம் அழுத்தத்தை கொண்டு வரலாம், அதை அடுத்தடுத்த கட்டங்களாக பார்க்கலாம். பேச வாய்ப்பு இருக்கோ பேசுங்க, அதில் வந்து உங்கள் ஈகோ சண்டையை கொண்டு வர்றதையோ கொச்சைப்படுத்துறதையோ நீங்கள் அது கலைஞரை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா மறுக்கிறீங்களாங்கிறதில்ல, ஏற்றுக்கிட்டாவோ ஒரு கட்சி இருக்கிறது மக்கள் இருக்கிறாங்க, அவங்க உணர்வுகள் நீங்கள் ஏன் புண்படுத்துறீங்க? அதை அரசியல் ரீதியாக கலைஞரை எதிர்க்கிறது வேறு, விமர்சனத்துக்கு உட்படுத்துறது வேறு, நீங்கள் வன்மமாக கொச்சைப்படுத்துவது வேறு. நாங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறதை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம். மேற்பாளருக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணுமே ஒழிய ஒருத்தரை வன்மமாக கொச்சைப்படுத்துவது எங்கள் அரசியல் அல்ல. அப்படி வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவது மே 17 இயக்கத்தின் அரசியலாக நான் இன்றைய விமர்சனம் விமர்சனம் பண்ணால் அது மக்களுக்கும் பயன்படும், நாளைக்கு அவங்களும் திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அது முழுக்க எதிரியாக மாத்துறதுக்கு நம்ம வரல. வாழப்போகிறவங்களும் கொஞ்சம் காலம் இதில் எல்லாத்தையும் எதிரியாக உருவாக்கிட்டு இருக்காங்க நம்ம வரல சரிங்களா. தமிழ்நாடு ஏற்கனவே 1000 நெருக்கடியில் இங்கே இருக்கிறவனெல்லாம் மூஞ்சி மூஞ்சி முறைச்சிட்டு உட்காந்துருக்கிற வேலையை செய்யல, வேண்டாம், அரசியலாக வென்றெடுப்போம் யாராக இருந்தாலும். இன்றைய தினங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்கள்.